பைசிக்கலை கண்டுப்பா எந்திரிச்சி பழக்கம் உள்ளதானே வேலைக்கு போவா கேட்டை திறந்துட்டு போயிட்டு ஆட வச்சிருக்கோம் ஏ ஹாய் மக்களே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்யார்ட் ஃபார்முக்கு புதுசாக வந்து ஒரு மாடு ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ அந்த மாடை நம்ம வந்து கட்ட போகிறோம், உங்களுக்கு கூப்பிட்டு போயிட்டு காட்ட போகிறேன் ஃபஸ்ட் டே. ஸோ வாங்க போயிட்டு மாடை பார்த்துட்டு வரலாம். மாடு வந்து குட்டி போட்டுருக்கு, அநேகமாக இன்னொரு 5-10 நாளில் குட்டி போட்டுரும். ஸோ வாங்க உங்களுக்கு அப்படியே போயிட்டு காட்டிட்டு அதையும் போயிட்டு அப்படியே காட்டில் காட்டிட்டு வரலாம். எந்திரி எந்திரி உண்ணி மறந்து பூசா வரும் போல உண்ணி இருக்குதானே. வா எனக்கு வேலை கடை கப்பண்ணும், வேலைக்கு போனாலும் வீட்டில் ஒரு வரையும் சந்திக்கிறேன். இங்கிட்டு 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 அப்படியே போயிட்டு வா போங்கிட்டு. ஆ
மக்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மாடை கட்டிட்டோம். ஸோ மறுக்க பகலைக்கு ஒரு 12 மணியை போல் வரணும். இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 8 மணி. ஸோ காலையில் 8 மணிக்கு வந்து ஆடையும் மாடையும் ரெண்டையும் கட்டிட்டேன் காட்டில். பகலைக்கு மறு 12 மணி போல் வந்து மாட்டுக்கு தண்ணி கொடுத்து மாட்டை கட்டிட்டு போகலாம். ஸோ அதையும் 7 மணி வீடியோவாக எடுத்து போடுறேன். ஸோ பகலைக்கு வெயில் சரியாக இருக்கும், அதனால் வீடியோ கிளியராக இருக்கும் தெரியல. ஸோ 7 மணி இருந்தால் அதையும் வீடியோ எடுத்து எட் பண்ணுறேன். இப்போ நம்ம வாங்க அப்படியே போயிட்டு நம்மளோட கோழிகளுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுட்டு அந்த வேலையும் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ மறந்துடாதீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஓல்னு போட்டு வச்சுக்காதுங்க. நம்ம போடுற பெட் வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே வாங்க போகலாம். நீ பாருங்கள் இந்த காடு ஃபுல்லாகவே பெரிய ரப்பர் காடு, ஒரு 50 ஏக்கர் ரப்பர் காடு ஒன்று இருக்குது. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஆடு மாடெல்லாம் கொண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். உங்களை நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த ரப்பர் பால் வெட்டியிருப்பாங்க. இந்த பாருங்கள். ஸோ இப்படியே வெட்டி இதில் பால் அப்படியே வடிஞ்சு வரும். இந்த சிரட்டைக்கு தான் பால் சேர்த்துக்கிடுவாங்க. இப்போ மழை பெய்யுது, நம்ம சிரட்டையை கவுத்து வச்சுருப்போம். யோசனை இப்போ வந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம். உங்களுக்கு அப்படி நான் வந்து தேன் பெட்டியும் காட்டிடுறேன். ஸோ நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்ச போகிற இன்றைக்கி காலைல மழை வெறிச்சு வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். ஸோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்குது, நம்மளோட தேன் பெட்டிகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். வாங்க ஃபஸ்ட் பெட்டி போய் பார்ப்போம். நீ பாருங்கள் இப்போ தான் ஈ ஒன்றா வெளியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. ஓ சைட் ஆகிறேன் சார். நீ பாரு மகரந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டு வருது. அப்படியே போயிட்டு மற்ற பெட்டியும் பார்ப்போம். ரெண்டாவது பெட்டி ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஈகள் நீங்கள் பாருங்கள் வெளியே போயிட்டு வருது. ஓ ஓ கடிச்சிடாதீங்க. ஸோ ஓகே மக்களே, அப்படி நம்ம போயிட்டு இன்னொரு பெட்டி இருக்கு நம்மட பெரிய பெட்டி ஒன்று, அதையும் போயிட்டு அப்படி பார்த்து வந்துடும். அது வந்து பண்ணியை வச்சுருக்கேன் ஆட்டுப்பட்டி இருக்க இடத்துல. அப்படியே பண்ணியை போயிட்டு அதையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா கோழி எல்லாமே இருக்குது, கோழியெல்லாம் அடைச்சிருக்கு, லேட்டாகி தான் திறக்கணும். இன்னும் பார்த்தீங்கன்னா மற்ற கோழி எல்லாமே இருக்குது. 3, 4, 5, 6 இருக்குது. இதில் ஒன்று வந்து நேற்று இரவு அடைஞ்சில்ல கூட்டில் போயிட்டு, அது அப்படியே இந்த மரத்தில் தான் அடையும், தென்னை மரத்தில் ஸோ தென்னை மரத்தில் அடைஞ்சிருந்துருக்கு. வாங்க அப்படியே நம்ம போயிட்டு தேன் பெட்டி பார்த்துட்டு வந்துடலாம். இது வந்து 3வது தேன் பெட்டி. ஸோ நம்ம 2 பார்த்துட்டோம், இன்றைக்கி 2 இருக்குது. இதுலேயும் பூச்சிகள் நல்லா போய் வந்துகிட்டு இருக்கு பாருங்க. இந்த பெட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கடையில் வாங்கினது, இது வந்து வீட்டில் செஞ்சது. ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டின பெட்டி ரெண்டுமே கடையில் வாங்கினது. ஓகே அடுத்து இன்றைக்கி ஒரு ஸ்டாண்ட் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதுக்கும் ஒரு தேன் பெட்டி ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ தான் ராணி வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ராணி ரெடியாக என்ன பாரு, அதுக்கு ஒரு பெட்டி அடிச்சிடலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம ராணி ரெடி பண்ணுற பெட்டி. நீ பாருங்க. ஸோ இது வந்து ரெஜி ஃபார்மில் சின்னதாக செஞ்சு வச்சுருக்கேன். இது போய் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களே, நமக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னென்னு சொன்னால், இந்த வேலி அடிச்சிட்டாங்க பக்கத்து காணி, இந்த ரப்பர் எஸ்டேட் இருக்கு இல்லையா. ஸோ அதில் வந்து வேலி ஃபுல்லாக போட்டாங்க. 1, 2, 3, 4, 5 போட்ட வேலி வந்து போட்டிருக்காங்க. இதனால் இதை தாண்டி நமக்கு வந்து அங்கே போகவே அது. முதல்ல நம்ம ஆடெல்லாம்
இப்போ நாலு ஆடு பட்டு இங்கே இருக்குது, ஸோ மாட்டு பட்டு இங்கே இருக்குது. முதல்ல நம்ம அப்படியே ஆடு மாடெல்லாம் இதில் தான் எடுத்துகிட்டு போய்கிட்டுருந்தோம். இப்போ வந்து ஃபுல்லாக வேலி அடித்து அடைச்சிட்டாங்க. ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போ ரோட்டு சுற்றி போய்கிட்டு இருக்கோம். ஏ ஓகே மக்கள், தாயாடெல்லாம் கொண்டு போயாச்சு. ஸோ குட்டிகள் மூணு, நாலு குட்டி வந்து மிச்சம் இருக்குது. ஸோ அந்த குட்டிகளுக்கு வந்து கொலை கட்டணும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே கொலை இருக்குது நம்மக்கிட்ட. நேற்று வெட்டு அந்த கொப்பு இருக்குது, இதை கொண்டு போயிட்டு நம்ம வந்து உள்ளுக்கு போய் கட்டிடலாம். ஓகே, இல்லாட்டி அது கத்திக்கிட்டு இருக்கோங்க. என்ன இரு 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 சாப்பாடு எடுத்துக்குவாரு, இங்கே வரேன். இன்னைக்கு வந்து ரெண்டு அப்படியே பின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோயாளி குட்டி உஜாராக இருக்குது, அது இருக்குது. ஸோ ஓகே மக்கள், இப்போ வந்து பாப்போம் நம்ம வந்து கோழி முட்டை விட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோழி கூட அப்போ திறந்துருக்கு. அநேகம் முட்டை இருக்குது தான் போல், ஒன்று இருக்குது போல், ரெண்டு முட்டை விட்டுருக்கணும். ரெண்டு கோழி முட்டை விடுது, ரெண்டு விட்டுருக்கணும். இதில் ஒரு முட்டை இருக்குது. இந்த நீட்டை முட்டை வெளில வந்து இந்த போலீஸ் கேப்டு இதாக இருக்குது. இதில் முட்டை தான் இந்த கோழியில் முட்டை. இந்த வெளில கோழி வந்து பிராமா இன்னும் முட்டை விடலை. அது இருந்திருந்து எப்போயாவது ஒரு முட்டை விடும். இந்த போலீஸ் கேப்பும் அப்படி தான், ஏதாவது ரொம்ப நாளை பிறகு ஒரு முட்டை விடும். ஏன்னா நம்ம போலீஸ் சாப்பாடு கொடுக்குறது இப்போ அதனால். மற்ற நாட்டு வெட்டு வெள்ளக்கோழி நாட்டுக்கோழி வந்துருக்கு, அது வந்து எனக்கு இல்லை. பண்ணி போயிடுச்சு. ஸோ அதுவும் வந்து முட்டை விடுமா? ஆனால் இன்றைக்கி அது முட்டை விட்டு இல்லை, மேபி லேட்டாகி முட்டை விடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது போலீஸ் கேப் முட்டை பார்ப்போம். ஏதாவது ஒரு கோழி நடக்கிறதுனா இந்த முட்டையை வந்து அடவச்சு பார்ப்போம். ஸோ என்ன மாதிரி கொஞ்சம் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலாம். நான் ஒரு பெட் வீடியோ வந்து ஒரு ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இன்னொரு டூ டேஸில் மறுபடியும் ஒரு புதிய வீடியோடு சந்திக்கலாம்.